தோழர்களுக்கு வணக்கம். தோழர்கள்னு சொல்லலாமான்னு தெரியல. ஆர்ட்டுக்கிறது ஒரு பைத்தியகாரத்தனம் தான், கலைஞ்சி கிடக்கணும், அதுதான் ஆர்ட்டு. வெளிச்சம் என்பது தண்ணீர் மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை இருக்கும், ரொம்ப அற்புதமான ஒரு சிறுகதை. நான் படித்த மறந்து போன ஒரு சிறுகதை அது. ஏன்னா நானும் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி, பின்னாடி வந்து என்னால் நிச்சயமாக அது பண்ணுவேன், என்னுடைய அடுத்த ஸ்கிரிப்டாக அது இருக்கும் நான் நம்புகிறேன். நான் இதில் ஒரு ரொம்ப பெரிய ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன், இப்போ அதை நான் சொல்லக்கூடாதுன்னு டைரக்டர் சார் சொல்லியிருக்காரு. ஏன்னா சென்ட்ராயன்லாம் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்போ அவர் எப்படி இருந்தார்னு எனக்கு தெரியும். மை ஒய்ஃப் ரொம்ப பியூட்டிஃபுல் வந்து ஏறக்குறைய 1.5 வருஷம் அந்த பாட்டு வந்து யுகபாரதி சாரோடைய காம்பினேஷனில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 30 வாட்டி நான் ஃபோன் பண்ணி யுகபாரதிட்டு தான் பேசுகிறேன். வீட்லேயும் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க, என்ன எனக்கு ஃபோனே வரது இல்லையே அப்படின்ட்டு. பாரதியிலேருந்து பஷீர்லேருந்து குரோசாவா வரைக்கும் பைத்தியக்காரங்க தான். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தோட மூலக்கதை வந்து ஜேபி சாணக்கியா. அவர் வந்து மஞ்சள் நீளம் சிகப்புன்னு சொல்லிட்டு தீரா நதியில் வந்து இந்த சிறுகதை வந்திருந்தது. ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து அந்த சிறுகதையை நான் படிச்சிருக்கேன். ஜேபி சாணக்கியோட தொடர்ந்து அவருடைய சிறுகதைகள் வந்து நான் படிச்சுட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுத்தாளர் அவர். அந்த வகையில் வந்து அந்த சிறுகதை நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு டிவியில் கலைஞர் டிவியில் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து நான் பார்த்தேன். பார்த்துட்டு செம இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நான் படித்த அந்த சிறுகதையை வேற ஒரு மொழியில் வந்து அவர் சொல்லியிருந்தார். அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து சென்ட்ராயினுடைய ஒர்க் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக அந்த ஷார்ட் ஸ்டோரி, அப்புறம் ஒரு 20 நிமிஷத்தில் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் அந்த சிறுகதையை வேறு மாதிரி சொன்ன அந்த இருந்ததில்ல, அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது திரைப்படமாக எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா ஜேபி சாணக்கியா வந்து என்கிட்ட சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வந்து அந்த டைரக்டர் வந்து அந்த படமாக எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டேன். அது படமாக பார்க்குறப்பவும் அதே அளவான ஃபீல் வந்து இருந்தது. ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஷார்ட் ஃபிலிம் நம்ம பார்க்குறப்போ எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுத்ததோ அதே தான் வந்து திரைப்படத்தில் திரைப்படமாக மாறுறப்போ. ஏன்னா சிறுகதை வந்து நாவல் வடிவில் மாறுறப்போ நிறைய சிக்கல் இருக்கும், அதே மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து திரைப்படமாக மாறுறப்பவும் நிறைய சிக்கல் இருக்கும். அந்த சிக்கல் இல்லாமல் அது எளிமையாக இந்த மாய யதார்த்தவாதத்தை நம்மளால் புரிஞ்சக்கூடிய அளவுக்கு ரிலேட் பண்ணுற அளவுக்கான ஒரு சினிமாவாக அது இருந்தது. நிச்சயமாக மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்போ வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த உணர்வை வந்து அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியும், ஏற்றுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு காசியோ மார்க்கஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், கேப்ரியல் அவர். ஏன்னா அவருடைய அந்த மாய யதார்த்தவாதம் வந்து அவருடைய நாவலும் சரி சிறுகதையும் சரி, வெளிச்சம் என்பது தண்ணீர் மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை இருக்கும், ரொம்ப அற்புதமான ஒரு சிறுகதை. நான் படித்த மறந்து போன ஒரு சிறுகதை அது. அது ரவிக்குமார் தான் தமிழில் வந்து மொழிபெயர்த்திருந்தார், எழுத்தாளர் ரவிக்குமார். அந்த சிறுகதையோட அந்த சிறுகதையில் வந்து வெளிச்சம் வந்து தண்ணின்னு சொல்லிவிடுவார். அந்த ஒரு அந்த குழந்தைங்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க வீட்டில் வந்து லைட்டை போட்டதுக்கப்புறம் அது தண்ணி மாதிரி ஃபீல் பண்ணி அந்த பசங்க நீந்த ஆரம்பிச்சிருவானுங்க அந்த வீட்டுக்குள்ளே. அந்த மாதிரி தான் இந்த ட்ரெய்லரில் கூட ஒரு ஷார்ட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த நிறைய டிக்கெட் மஞ்சள் கலர் டிக்கெட்டில் வந்து ரெண்டு பேர் நீந்துற மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு வந்து அவர் அந்த மாய யதார்த்தவாதத்தை உலகத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன்னா நானும் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன், ஆக்சுவலி பண்ணி முடிச்சு வச்சுருக்கேன். மேஜிக்கல் ரியலிசம் சம்மந்தமாக ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து என்னால் நிச்சயமாக அது பண்ணுவேன், என்னுடைய அடுத்த ஸ்கிரிப்டாக அது இருக்கும் நான் நம்புகிறேன். நான் அந்த வகையில் வந்து இந்த படம் வந்து இந்த மாதிரியான புதிய முயற்சிகளுக்கு வந்து ஒரு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் நடிச்சிருந்த நடிகர்கள் டெக்னீஷியன்ஸு எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்களால வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து கொடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். படம் பார்க்குறப்ப நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. மாக்கப்பாவில் இருந்து அவங்க நிக்கிலார் இருந்து அப்புறம் சென்ட்ராயன் இவங்க எல்லாருமே, ஏன்னா சென்ட்ராயன்லாம் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்ப அவர் எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியும். பொல்லாதன் படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் தான் வந்து அவருக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு. சின்ன சின்ன நம்மளுடைய முயற்சிகள் தான் வந்து இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வந்து, ஏன்னா இவங்க யாருமே எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்தவங்க. அந்த இந்த மாதிரியான ஒரு டீம் வந்து திரும்ப வந்து ஒரு படமாக வந்து இங்கே வரப்போ அவங்களுக்கு நம்ம ஆதரவு நம்ம கொடுக்கணும். நிச்சயமாக அந்த படம் இந்த படம் பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வெற்றி வந்து நிறைய பேருக்கு வந்து ஊக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இமான் அண்ணாவுடைய மியூசிக் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். யுகபாரதியோட எழுத்தும் வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. திவாகர் ரொம்ப நல்லா பாடியிருக்கான், நல்லா இருந்தது அது.
இந்த மாதிரி வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா மோகன், எஸ்பி மோகனை நான் மீட் பண்ணுறப்போ வந்து என்னென்னா படம் ரிலீஸ் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குது, தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவருடைய கவலைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுடைய ஆதரவு இந்த படத்துக்கு நிச்சயமாக தேவை, முக்கியமாக வந்து திரைப்பட ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே இந்த மாதிரியான முயற்சிகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து சோசியல் மீடியா தான். அவங்க வந்து நிச்சயமாக அந்த படத்தை வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான படத்தை வந்து தயாரித்ததுக்கு அந்த டீம் வந்து வெற்றி பண்ணணும்னு நம்புகிறேன். மகிழ்ச்சி. தோழர்களுக்கு வணக்கம். தோழர்கள்னு சொல்லலாமான்னு தெரியல. இப்போ தோழர்கள்னால் தீவிரவாதின்னு அர்த்தம், ஆனால் இப்போ சொல்லலாம். தோழர்களுக்கு வணக்கம். இந்த படத்தோட இயக்குனர் மோகன் எனக்கு நெருக்கமான அண்ணன். அவர் பருத்திவீரனில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த டைம்லேருந்தே அவரை நல்லா தெரியும். தான் நம்புகிற சினிமாவுக்காக, நல்ல சினிமாவுக்காக அவர் சந்தித்த போராட்டங்கள், இந்த செகண்ட் வரைக்கும் சந்திக்கிற போராட்டங்கள் எனக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் நான் பார்த்துட்டேன். ஆர்ட்டுக்கிறது ஒரு பைத்தியகாரத்தனம் தான், களைஞ்சி கிடக்கணும், அதுதான் ஆர்ட்டு. கொஞ்சம் பைத்தியகாரத்தனம் இருந்தால் தான் அது படைப்பு. ரொம்ப ரூல்ஸோட ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால் அது ஸ்போர்ட்டு. அது இப்போ ஸோ இந்த படம் வந்து ஒரு கொஞ்சம் பைத்தியகாரத்தனம் பண்ண படம், அதனால் நல்ல படம். பாரதியிலேருந்து பஷீர்லேருந்து குரோசோவா வரைக்கும் பைத்தியக்காரங்க தான். ஸோ அப்படி இந்த படம் வந்து ஒரு அழகான பைத்தியக்காரத்தனம், ரொம்ப புது அனுபவமாக இருக்கும். சமகாலத்தில் இந்திய சினிமாவில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய புதிய புதிய முயற்சிகளில் இது ஒரு முக்கியமான முயற்சியாக இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். இந்த அப்புறம் இந்த படம் வந்து குடும்பங்களுக்கான படம், இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பை பற்றி பேசக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கிறது. ரொம்ப நல்ல படம், நிச்சயமாக இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். அப்புறம் இமான் சார், யுகபாரதி அண்ணா கூட்டணி, தமிழ்நாட்டில் நிஜமாகவே மெஜாரிட்டியோடு இருக்கிற ஒரே கூட்டணி இவங்களோட கூட்டணி தான். பிரேக்கிங் நியூஸ் இல்லாத தமிழகத்தில் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணது. இந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துடைய இயக்குனர் மோகன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா வெறும் இந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து பார்த்துட்டு, ஒரு 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு இதை கண்டிப்பாக இந்த படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு முடிவெடுத்தேன் நான். ஸோ அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது ஒரு 2 hours ஃபிலிமாக எக்ஸ்டெண்ட் பண்ணும்போதும் ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ டைட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த திரைப்படத்தில் வந்து அறிமுகமாக இருக்க பாடகர்கள் அப்படின்னு சொல்லணும், திவாகர் அண்ட் சரத் சந்தோஷ். ஆக்சுவலாக திவாகருக்கு இது ஃபர்ஸ்ட் சாங், பட் இந்த படத்துலேருந்து இந்த ஒரு சிங்கிள் ட்ராக் வந்து மை ஒய்ஃப் ரொம்ப பியூட்டிஃபுல் வந்து ஏறக்குறைய நேற்று தான் யூடியூப்பில் அப்படியே வந்து சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன். 1.5 வருஷம் அது அந்த பாட்டு வந்து. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆகல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் திவாகரை விட அதிகம் சந்தோஷப்படக்கூடியவர் வந்து சரத் சந்தோஷ். ஏன்னா அவர் தான் அப்பப்போ எனக்கு கால் பண்ணி கேட்டே இருப்பார், சார் எப்போ அந்த ஆல்பம் வருது, எப்போ வருது, எப்போ வருது. ஏன்னா அந்த ஒரு முதல் தவிப்பு, அது முதல் ப்ராடக்ட் வரும்போது அதுக்குண்டான ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா, அது வந்து அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சது. பிரதர் வந்துடுச்சு இன்னைக்கு, ஆல் தி பெஸ்ட், யூ ஹாவ் அ லாங் 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 வே டு கோ. யுகபாரதி சாரோடைய காம்பினேஷனில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி போன்று தான் அவர் சொன்னார் அந்த டீம் பற்றி. ஏன்னா நான் வந்து மார்னிங் ஸ்டுடியோக்குள்ளே வந்துட்டேன்னா ஒரு நாளில் ஒரு 3 to 4 times என்னுடைய ஒய்ஃப்கிட்ட பேசுகிறேன்னா ஏறக்குறைய ஒரு 30 வாட்டி நான் ஃபோன் பண்ணி யுகபாரதிகிட்ட தான் பேசுகிறேன். வீட்லேயும் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க, என்ன எனக்கு ஃபோனே வரது இல்லையே அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு பயங்கரமாக எங்களுடைய பாண்டு. ஸோ சினிமா மட்டும் இல்லாமல் நிறைய பொது விஷயங்கள்லாம் வந்து பேசிக்குவோம், நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஓவர் த ஃபோன் நாங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்குவோம். ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல பிரதர் எனக்கு அப்படி தான் வந்து சொல்லணும். அண்டு இந்த படத்தில் சிஜி போர்ஷன் வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அண்டு இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய 3 to 4 layers ஆஃப் ஸ்கோரிங் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு லெவலில் வந்து ஸ்கோரிங்காக வந்துச்சு டேபிளுக்கு. அது படம் பார்க்கும்போது நிறைய இது சிஜியில் வந்துடும் சார், சிஜியில் அப்புறம் வந்து வரும், அப்புறம் எப்போ ஃபுட்டேஜ் லாக் பண்ணி கொடுப்பீங்க, ஃபுட்டேஜ் லாக் பண்ணி கொடுத்தாலே நான் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்லாம் கேட்டிருக்கும்போது, இல்லை சார் சிஜியில் வந்துடும், சிஜியில் கரெக்ட் பண்ணி வந்துடும், இன்னும் ஒரு மாதத்தில் வந்துடும், இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவார். நான் கூட கேட்டிருப்பேன், என்ன எதுவோ எதை கேட்டாலும் வந்து எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அது எப்போ தான் வருது சிஜி முடிஞ்சு அப்படின்னு கேட்டிருப்பேன். அண்ட் அழகாக அவர் நினச்சபடி, ஏன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் இந்த ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே
அது மோகன் சாரோடைய க்ரியேட்டிவிட்டிக்கு அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக சிஜி முடிஞ்சு வந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லுவேன் இந்த திரைப்படம். ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட்குள்ளே நானும் ஒரு பகுதியாக இருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடையில் வந்து இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து கெஸ்ட்டாக இருக்கிற அனைத்து நல்புள்ளவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு மாக்கப்பா ஆனந்த் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில், அண்டு கூட சென்ட்ராயின் அண்ட் நிக்கிலா எல்லாருமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸஸை வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு எந்த விதத்துலேயும் அந்த ஒரு கோடை வந்து மீறாமல் அந்த கோட்டுக்குள்ளேயே டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்யூச்சர் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அண்டு தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருங்க ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் ஒரு ரொம்ப பெரிய ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ அதை நான் சொல்லக்கூடாதுன்னு டைரக்டர் சார் சொல்லியிருக்காரு. படம் மிக சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த படத்துக்காண்டி எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த கஷ்டப்பட்டதுக்கு வந்து இப்போ பலம் கிடச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரொடியூசர் சார் மெயினாக வந்து ப்ரொடியூசர் சாருக்கு டைரக்டர் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்துக்காண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்ஸ்.